சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் மார்ச் மாதம் 12ஆம் தேதி. இப்போதும் எச்சரிக்கையாயிரு, பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். 1 புஸ்தகம் 28:10. தாவீது பெலிஸ்தர்களை பின்பற்றி தேவனுடைய பேழையை காலை வண்டியில் ஏற்றி சென்றான். இதை செய்வதற்கு முன் அவன் ஆசாரியர்களிடம் லேவியர்களிடம் ஆலோசனை கேட்கவில்லை. அதற்கு பதிலாக அவன் தனது இராணுவத்தின் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினான். இந்த சம்பவத்தின் போது ஊசா பேழையை தொட்டான், உடனே மரித்து போனான். இந்த கசப்பான அனுபவத்தின் மூலம் தாவீது தேவனுடைய வேலையை செய்ய மனித ஞானத்தை பயன்படுத்தக்கூடாது என்ற பாடத்தை கற்றுக்கொண்டான். தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட சித்தத்திற்கு விரோதமாக நாம் இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை மாற்றவோ தேவ முறைமையை விட சிறந்த வழியை ஒருபோதும் கண்டுபிடிக்கவே முடியாது. தாவீதைப் போல நாமும் அடிக்கடி நம் சொந்த ஞானத்தால் ஏமாற்றப்படுகிறோம். ஜபத்தில் போதிய நேரத்தை செலவிடாமல் பிரசங்கிக்க எப்பொழுதும் நாம் ஆயத்தமாக இருக்கும் அளவுக்கு நம்முடைய வேத அறிவில் நமக்கு அதிக நம்பிக்கை இருக்கிறது. சில பிரசங்கியார்கள் தங்களிடம் சுமார் 25 பிரசங்களை நன்கு தயாரித்து வைத்திருக்கிறார்கள். ஒரு நொடியில் அவர்கள் தயாராகலாம். இதன் விளைவாக அவர்கள் ஜபத்தின் அவசியத்தை உணரவில்லை. அவர்கள் சில இந்திய மனைவிகளைப் போல முந்தைய நாள் எஞ்சிய அரிசியை சாமர்த்தியமாக பயன்படுத்துகிறார்கள். அதனுடன் புளிச்சாறு மற்றும் இதர பொருட்களை சேர்த்து காலை உணவுக்கு சுவையான புளியோதரையை தயார் செய்கிறார்கள். விருந்தினர்கள் இது புதிதாக சமைக்கப்பட்டதாக நினைக்கலாம். அதே சமயம் இது உண்மையில் முந்தைய நாளின் எஞ்சிய உணவாகும். இவ்வாறே இந்த பிரசங்கியார்கள் மிகவும் சொல்லாற்றலோடு பிரசங்கித்து தங்கள் செய்திகள் புதுமையானவைகளாக இருக்கிறதாக காண்பிக்கிறார்கள். இவைகள் பழுதடைந்த பழைய பிரசங்கங்களே. இவைகளெல்லாம் தேவனுடைய பார்வையில் வைக்கோல் போன்றவையே. நாம் நமது அறிவை சார்ந்திருக்கக்கூடாது. மாறாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திற்கும் தேவனுடைய பொருத்தமான செய்தியை பெற அவரை நோக்கி பார்க்க வேண்டும். இதுதான் தெய்வீக ஒழுங்கு. இவ்வாறு நமது தனிப்பட்ட வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை மற்றும் சபை வாழ்க்கையின் அனைத்து காரியங்களுக்கும் தெய்வீக ஒழுங்கை நாம் கடைபிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நம்முடைய சொந்த திட்டங்களிலிருந்து நாம் விடுபடாவிட்டால் நமக்கான பரலோக திட்டத்தை நாம் கண்டுபிடிக்க முடியாது. தேவன் தனக்கு கற்பித்த பாடத்தை மிக விரைவில் மறந்துவிட்டதால் தாவீதை ஆண்டவர் 2வது முறையாக அர்னவாவின் களத்திற்கு கொண்டு வர வேண்டியதாக இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். நாம் அனைவரும் மறதியால் அவதிப்படுகிறோம். ஆனால் நல்ல நினைவுகள் உள்ளவர்களும் கூட தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்களை மிக விரைவாக மறந்துவிடுகிறார்கள். எனவே தேவன் மீண்டும் மீண்டுமாக நமக்கு நினைப்பூட்டுகிறார். பின்னர் தேவன் தாவீதுக்கு ஆலயத்திற்கான திட்டத்தை எழுதி கொடுத்தார். 1 புஸ்தகம் 28:11-19. பல ஆண்டுகளுக்கு முன்பு 10 கட்டளைகளை மோசேக்கு எழுதி கொடுத்தார். இந்த திட்டம் நித்தியமான தேவனுடைய சபைக்கான சாயலாக இருக்கிறது. இவ்வாறு தேவனுடைய வீட்டை கட்டுவதற்கான திட்டத்தை தாவீதுக்கு கொடுத்ததே 5வது கல்லாக இருக்கிறது. தேவாலயத்திற்கான தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்துவது தேவன் நமக்கு கொடுக்க விரும்பும் 5வது கல்லாகும். தேவனுடைய உண்மையான வீடாக இருக்கும் சபையானது அவரது பரிபூர்ணத்தை கொண்டிருக்க வேண்டும். தேவனுடன் இணைந்து பணியாற்றுவதும் தேவனுடைய வீட்டை கட்டுவதில் பங்கு பெறுவதும் எவ்வளவு அற்புதமான பாக்கியம் என்பதை நாம் சிந்தித்து அதன் பரிபூர்ணத்தை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும்.